எப்படியோ ஒரு வழியாக சீசன் ஃபோரை முடிச்சுட்டு சீசன் ஃபைவ்க்குள்ளே போக போகிறோம். இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சீசன் ஃபைவ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கேரக்டர் ஹோலிங்கிற பையன்தான். ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்லை? ஜான்ஸ்னோ கூட அந்த ஒயிலிங்ஸ் கூட்டம் ஒரு கிராமத்தை தாக்கியிருப்பாங்க. அங்கிருந்து ஒரு சின்ன பையன் கேஸ்டல் பிளாக்கு தகவல் சொல்றதுக்கு வந்திருப்பான். தகவல் சொல்றதுக்கு வந்த அந்த பையன் கடைசியா கேஸ்டல் பிளாக்லயே தங்கிடுவான். அதே சின்ன பையன் தான் அம்பு விட்டு யாகிரிட்டையும் கொண்டிருப்பான். இந்த சின்ன பையன் தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கேரக்டர் ஹோலி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு சம்பவத்தை சொல்றேன்னு சொன்னல, இன்னைக்கு சொல்ல போறது சம்பவம் கிடையாது, ஒரு கிரேசியான திங்கிங். ஒருவேளை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தமிழ் டப்பிங்ல எடுத்திருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். இதுல என்னடா கிரேசியான திங்கிங் இருக்குன்னு நினைப்பீங்க. நான் எந்த மாதிரி தமிழ் டப்பிங்ல இருக்கணும்னு நினைச்சனா, ஹேங்ஓவர் வெர்ஷன்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தமிழ் டப்பிங்ல பண்ணிருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். வெரி தனமா இருக்கும், நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கு. ஒருவேளை அப்படி கொண்டு வந்திருந்தா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி வாங்க, இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ங்கற இந்த கதைக்குள்ள போகலாம். ஒரு கதை சொல்லட்டேன் சார். ஃபஸ்ட்டு சீனில் சின்ன வயசு செர்சியை காட்டுறாங்க. அவளும் அவளோட ஃப்ரெண்டும் காட்டுக்குள்ளே இருக்க ஒரு சூனியக்காரியை பார்க்க போகிறாங்க. குடிசைக்குள்ளே போனதை அந்த சூனியக்காரி அவங்க ரெண்டு பேரையும் போக சொல்கிறா. ஆனால் செர்சி அந்த வயசில் கூட வில்லத்தனமாக போகாமல், நீ குடிசை போட்டிருக்கிறது, நீ இருக்கிறது எல்லாமே எங்கள் அப்பாவோட இடம், நான் சொல்கிறத நீ செயலாட்டி உன்னால் இங்கே இருக்கவே முடியாத மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு செர்சி சொன்னதும் அந்த சூனியக்காரி கள்ளத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. கண்டினியூஸாக செர்சி பேசுகிறா, உனக்கு தான் எதிர்காலத்தை பார்க்குற பவர் இருக்காமே, என்னோட எதிர்காலத்தை பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்க அந்த சூனியக்காரி ஒரு கத்தியை எடுத்து செர்சியோட ரத்தம் வேணும்னு சொல்றா. செர்சியும் யோசிக்காம தன்னோட கையை கழிச்சு ரத்தத்தை கொடுக்கறா. அந்த சூனியக்காரி ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிட்டு, உனக்கு மூணு கேள்விகள் இருக்கு, நீ கேட்கலாம்னு சொல்றா. செர்சி எனக்கும் இளவரசருக்கும் கல்யாணம் நடக்குமான்னு கேட்கறா. அப்ப நடந்துகிட்டு இருந்தது டர்கேரியனோட ஆட்சி, அப்ப இளவரசனா இருந்தது டெனேரியஸோட அண்ணன் ரேகார். செர்சி கிட்ட அந்த சூனியக்காரி, உனக்கு இளவரசன் கூட கல்யாணம் நடக்காது, ஆனா உனக்கு மகாராஜா கூட கல்யாணம் நடக்கும்னு சொல்றா. பாவம், அப்ப இருந்த செர்சிக்கு ராபர்ட் கூட தான் தனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியாம போயிடுச்சு. நீ கொஞ்ச நாள் தான் மகாராணியா இருக்க முடியும், அதுக்கடுத்ததா உன்னை விட அழகான பொண்ணு அந்த இடத்த நிரப்புவா. சரின்னு அடுத்ததா செர்சி, எனக்கும் மகாராஜாவுக்கும் எத்தனை குழந்தைகள் பிறக்கும்னு கேட்கறா. அதுக்கு அந்த சூனியக்காரி, மகாராஜாவுக்கு 20 குழந்தைகள், உனக்கு 3 குழந்தைகள் இருக்கும்னு சொல்றா. அந்த சூனியக்காரி இன்டைரக்டா ராபர்ட்டுக்கும் செர்சிக்கும் நேரடி வாரிசுகள் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம உனக்கு பிறக்கிற 3 குழந்தைகளும் உனக்கு முன்னாடியே இறந்து போயிடும் அப்படி சொல்லிட்டு அந்த சூனியக்காரி வில்லத்தனமா சிரிக்கிறா. இப்ப கரண்ட்ல இருக்க செர்சியை காட்டுறாங்க. அவ டைவின் லானிஸ்டர் உடல் வைக்கப்பட்டிருக்க இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா. அவ அந்த பல்லா தப்பிக்க விட்டு நம்ம அப்பா சாகிறதுக்கு நீயும் ஒரு காரணம் ஆயிட்ட. நம்ம அப்பா எல்லாரையும் விட உன்னதான் அதிகமா நம்பினாரு, ஆனா நீ அவரோட எதிர்பார்ப்புக்கு இணையான மகனா இல்லைன்னு சொல்லிட்டு டைவின் லானிஸ்டரோட உடலுக்கு முத்தத்தை கொடுத்துட்டு செர்சி அங்கிருந்து போறா. அடுத்த சீன் டெரியன் கிட்ட வருது. டெரியனும் லார்டு வேரியஸும் இப்ப பெண்டோஸுக்கு வந்து சேர்றாங்க. லார்டு வேரியஸ் அந்த பெரிய பாக்ஸை திறந்து விடுறாரு. அதுக்குள்ள இருந்து டெரியன் தட்டு தடு மாதிரி வெளியே வர்றான். வெளியே வந்த டெரியன் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு சுத்தி இருக்க இடத்தை பார்த்து, நம்ம பெண்டோஸுக்கு தான் வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறான். லார்டு வேரியஸ் அவங்க கிட்ட, இது என்னோட ஃப்ரெண்டு இலிரியோட இடம் தான் சொல்றாரு. இலிரியோ யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல, டெனேரியஸும் அவங்க அண்ணன் விசேரியஸும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவரோட இடத்துல தான் இருந்திருப்பாங்க. லார்ட் வேரியஸ் கண்டினியூஸா டெரியன் கிட்ட பேசுறாரு. ராபர்ட் பராக்தியனோட ஆட்சியை நாங்க ஒரு டிசாஸ்டரா தான் பார்த்தோம். நானு, இலிரியோ, அப்புறம் இன்னும் சில பேர் டர்கேரியன் இனத்தோட ஆட்சியை திரும்ப கொண்டு வரணும்னு முடிவு பண்ணோம். அந்த செயலோட தாக்கத்தின் விளைவா தான் நீயும் நானும் இங்க நின்னுகிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. லார்ட் வேரியஸ், இலிரியோ, அப்புறம் இன்னும் சில குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்னா இருந்ததுனால தான் டெனேரியஸ காப்பாற்ற முடிஞ்சது. டெனேரியஸ் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். ஒருவேளை லார்டு வேரியஸ் அந்த குரூப்பை சேர்ந்தவங்களும் டர்கேரியன் ஆட்சியை திரும்ப கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாம போயிருந்தா டெனேரியஸ் காப்பாற்றப்பட்டிருக்கவும் மாட்டா, அவளோட ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆயிருக்காது. அதே மாதிரி தான் லார்டு பெய்லிஷும். லார்டு பெய்லிஷோட திட்டத்தினால தான் அப்ப ஹேண்ட் ஆஃப் த கிங்கா இருந்த ஜான் ஏரியன் கொல்லப்பட்டாரு. ஜான் ஏரியன் இறந்து போனதுனால தான் இன்னொரு ஹேண்ட் ஆஃப் த கிங் வேணுங்கிறதுக்காக நெட் ஸ்டார்க்கு கிங்ஸ் லேண்டிங்க்கு கொண்டு வந்தாங்க. ஸ்டார்க் ஃபேமிலி இந்த பிரச்சனைக்குள்ள வர்றதுக்கு காரணமே லார்டு பெய்லிஷ் தான். லார்டு வேரியஸும் லார்டு பெய்லிஷும் இல்லைன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட முக்காவாசி ஸ்டோரி ஸ்டார்டே ஆயிருக்கு.
இருக்காது. லார்ட் வேரியஸ் இவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆனா டிரியன் ஒயின ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன் மெரின் நகரத்துக்கு வருது. மாஸ்டர்ஸோட அடையாளமா இருந்த பெரிய சிலையை இடிச்சு கீழே தள்ளுறாங்க. இடிஞ்சு உருண்டு வந்து கீழே விழுந்த அந்த சிலையை ஒரு அன்சலீடி வீரன் பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். அடுத்ததான் அந்த அன்சலீடி வீரன் விபச்சாரம் நடக்கிற ஒரு இடத்துக்கு போறான். என்ன விபச்சாரம் நடக்கிற இடத்துக்கு? அன்சலீடி வீரர்களுக்கு தான் ஆணுறுப்பை வெட்டிட்டாங்களே, அப்புறம் எப்படின்னு நீங்க கேட்கலாம். அதையெல்லாம் நீங்க டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும். நான் கதையை சொல்லிட்டு போறேன். அந்த அன்சலீடி வீரன் அங்க உடல் உறவுக்காக போகல, ஒரு அரவணைப்புக்காக போயிருக்கான். அவன் அங்க இருக்கும்போது முகமுடி போட்ட ஒரு ஆள் அவனோட கழுத்தை அறுத்து அவனை கொல்றாரு. கொலை செஞ்சவன் அடையாளத்துக்கு முகமுடிய அதே இடத்துல விட்டுட்டு போறான். டெனேரியஸ் கிட்ட இந்த விஷயம் போகுது. சன்ஸ் ஆஃப் கார்பிங்கிற ஒரு புரட்சி படை தான் இதை பண்ணிருக்கு. அந்த புரட்சி படையை டெனேரியஸுக்கு எதிராக மெரின் நகரத்தை சேர்ந்த மாஸ்டர்ஸ் தான் உருவாக்கி இருக்காங்க. டெனேரியஸ் இறந்து போன அந்த அன்சலீடி வீரனோட உடலை ராஜ மரியாதையோட மெரின் நகரத்தை சேர்ந்த பணக்காரர்கள் புதைக்கிற இடத்துல புதைக்க சொல்றாங்க. மெரின் நகரத்துல அடிமைகள் கூட்டத்துக்கு தலைவனா ஒரு தருந்திருப்பான். அவன் டெனேரியஸ் கிட்ட இது அந்த புரட்சி படைக்கு இன்னும் கோபத்தை உருவாக்கும்னு சொல்ல, டெனேரியஸ் அவன் கிட்ட அதுக்காக தான் அதை பண்ண சொல்றேன், சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடிச்சு அழிச்சிடுங்கன்னு டெனேரியஸ் அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றா. அடுத்ததான் அன்சலீடி வீரர்கள் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிரேவாம மிசாண்டே வந்து சந்திக்கிறா. அன்சலீடி வீரர்கள் எதுக்காக விபச்சாரம் நடக்கிற இடத்துக்கு போகணும்னு கேக்குறா. அதுக்கு கிரேவாம் எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த சீன் கேஸ்டல் பிளாக்கு வருது. ஜான் ஸ்னோ ஹோலிங்கிற அந்த பையனுக்கு வால் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கான். கன்னத்துல கை வச்சு எல்லாம் அட்வைஸ் பண்றான். இன்னொரு பக்கம் சாம் கில்லி கிட்ட அவ இங்க இருந்தா சேஃப் இல்லைன்னு சொல்லி ஷேடோ டவருங்கிற ஒரு இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போக போறதா சொல்றான். ஜான் ஸ்னோவும் ஹோலியும் வால் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மெலிசாண்ட்ரே அங்க வந்து ஸ்டானிஷ் உன்ன வர சொன்னாருன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறா. லிப்ட் மூலமா அவங்க மேல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜான் ஸ்னோ மெலிசாண்ட்ரே கிட்ட மெல்லிசான ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே மெலிசாண்ட்ரே, உங்களுக்கு குளிராதான்னு கேக்குறான். அதுக்கு மெலிசாண்ட்ரே எனக்குள்ள லார்ட் ஆஃப் த லைட் இருக்காரு, அவர் எனக்கு தேவையான நெருப்பை எனக்குள்ள இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றா. அதை தொடர்ந்து மெலிசாண்ட்ரே பேசும்போது நீ வெர்ஜினான்னு கேக்குறா. ஏன் நமக்கு பொண்ணு பார்க்க போறாளாங்கிற மாதிரி ஜான் ஸ்னோ மெலிசாண்ட்ரே பார்த்துட்டு இல்லன்னு சொல்றான். அடுத்ததா ஜான் ஸ்னோ ஸ்டானிஷ சந்திக்கிறான். ஸ்டானிஷ் ஜான் ஸ்னோ கிட்ட இப்ப விண்டர்ஃபீல் ரோஸ் போல்டனோட கண்ட்ரோல்ல இருக்கு, அவன் தான் உன் சகோதரனை துரோகம் பண்ணி கொன்னவன், அவனை பழி வாங்க என்ன இல்லையான்னு கேட்க, அதுக்கு ஜான் ஸ்னோ எனக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கு, ஆனா இப்ப நான் நைட் வாட்ச் வீரனா இருக்கேன், அதுக்கு மட்டும்தான் நான் கட்டுப்பட்டு இருக்க முடியும்னு சொல்றான். சார் டேவோஸ் ஜான் ஸ்னோ கிட்ட நீ அந்த பொண்ணோட உடலை நார்த்துக்கு கொண்டு போய் எரிச்சதுனால இங்க இருக்க நைட் வாட்ச் வீரர்களே உன் மேல வெறுப்புல இருக்காங்க, நீ ஒயிட்லிங்ஸ்க்கு ஆதரவா இருக்கிறதாவே அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஜான் ஸ்னோ அவங்களும் மனுஷங்க தான், வாளுக்கு அந்த பக்கம் பிறந்தது ஒன்னும் அவங்களோட தப்பு கிடையாது, வாளுக்கு அந்த பக்கம் பிறக்கிறதும் அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல ஸ்டானிஸ் ஜான் ஸ்னோ கிட்ட பேசுறான். நான் இப்ப விண்டர்ஃபீல்ட் நோக்கி படையெடுத்து போக போறேன், ரோஸ் போல்டனை தோக்கடிக்க போறேன், ஆனா என்னோட படைகள் மட்டும் அதுக்கு பத்தாது அப்படின்னு சொல்ல ஜான் ஸ்னோ அதுக்கு நைட் வாட்ச் வீரர்கள் எல்லாம் போருக்கு வரமாட்டாங்க, அவங்க கேஸ்டல் பிளாக்லயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஸ்டானிஸ் நைட் வாட்ச் வீரர்களை யாரு வர சொன்னா? ஒயிட்லிங்ஸ் என் கூட சேர்ந்து போருக்கு வர சொல்லு, போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒயிட்லிங்ஸ் நார்த்ல இருக்க நான் அனுமதிக்கிறேன், நார்த்தோட குடியுரிமையையும் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம மேன்ஸ் ரைடர் எனக்கு தலை வணங்கி என்ன ராஜாவா ஏத்துக்கணும் அப்படின்னு ஸ்டானிஷ் சொல்ல ஜான் ஸ்னோ அதுக்கு மேன்ஸ் ரைடர் ஒத்துப்பானான்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல ஸ்டானிஷ் அதுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு, யோசிச்சு முடிவு பண்ண சொல்லுன்னு சொல்றான். ஜான் ஸ்னோ முடிவை சொல்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்க ஸ்டானிஷ் அதுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள்னு சொல்லிட்டு போறான். அடுத்த சீன்ல லார்ட் பெய்லிஷையும் சான்சாவையும் காட்டுறாங்க. லைசாவோட பையன் ராபினரேன லார்ட் ராய்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட பயிற்சிக்காக லார்ட் பெய்லிஷ் விட்டுட்டு போறாரு. கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டனோ? சரி மறுபடியும் சொல்றேன், லைசாவோட பையன் ராபினரேன லார்ட் ராய்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட லார்ட் பெய்லிஷ் பயிற்சிக்காக விட்டுட்டு போறாரு. அவங்க அந்த இடத்துல இருக்கும்போது லார்ட் பெய்லிஷுக்கு ஒரு செய்தி வருது. லார்ட் பெய்லிஷ் அதை ரகசியமா படிச்சுட்டு ஒழிச்சு வச்சுக்கிறாரு, அதை சான்சா பாக்குறா. அடுத்த சீன்ல லேடி பிரெயினையும் போட்ரிக்கையும் காட்டுறாங்க. லேடி பிரெயின் ஆரியாவை கண்டுபிடிக்க முடியலங்கிற கோபத்துல இருக்கா. நாம இப்ப கிங்ஸ்லாண்ட் இங்க விட்டு ரொம்ப தூரத்துல வந்துட்டோம், அதனால இனிமே உன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ என்ன விட்டு போயிடுன்னு லேடி பிரெயின் போட்ரிக் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. லேடி பிரெயின் அடுத்ததா சான்சாவை தான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கேமரா லைட்டா மூவ் ஆகுது. பக்கத்துல ஒரு சின்ன வண்டி ஒரு சில வீரர்களோட ஒரு கூட்டம் போகுது. அந்த வண்டிக்குள்ள சான்சாவும் லார்ட் பெய்லிஷும் இருக்காங்க. சான்சா லார்ட் பெய்லிஷ் கிட்ட நம்ம லார்ட் ரைஸ் கிட்ட ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னோம், ஆனா அவர்கிட்ட சொன்ன இடத்துக்கு பதிலா நம்ம வேற ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம்னு சொல்றா. லார்ட் பெய்லிஷ் அதுக்கு நம்ம யாரையுமே நம்ப கூடாது, எல்லாரையுமே சந்தேகப்படணும், நாம எங்க போறோம்னு யாருக்குமே தெரியக்கூடாது, அதனாலதான் ரகசியமா இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம், இப்ப நாம எங்க தான் போறோம்னு சான்சா கேட்க, செர்சியால கூட வர முடியாத இடத்துக்குன்னு லார்ட் பெய்லிஷ் சொல்றாரு. இந்த ஆளு சான்சாவை எங்க கூட்டிட்டு போறானோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். அடுத்த சீன் கிங்ஸ் லேண்டிங்க்கு வருது. டைவின் லானிஸ்டர் இறந்ததுனால துக்க விருந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த விருந்துல சர் லோரஸ் செர்சி கிட்ட பேசி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா செர்சி எங்க எதை பேசணும் யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ரொம்ப தெளிவாக கவனிக்கிறா. அடுத்ததா லான்செல் செர்சி கிட்ட பேசுறான். செர்சி கூட தான் இருந்த தவறான உறவுக்கும் ராபர்ட் பராத்தியன் வேட்டைக்கு போனப்ப அவருக்கு அளவுக்கு அதிகமா ஒயினை கொடுத்து அவர் சாகுறதுக்கு காரணமா இருந்ததுக்கும் இப்படி நிறைய காரணங்களை சொல்லி இதுக்காக மன்னிப்பு கேட்கிறான். ஆனா செர்சி நீ எதை பத்தி பேசுற என்ன சொல்ற எதுவுமே எனக்கு புரியலையேன்னு சொல்லி சமாளிச்சு
மாறிடுறான். அது மட்டும் இல்லாம அவனோட ட்ரெஸ் தோற்றம் எல்லாமே மாறி இருக்கு. அவன் ஃபேத் ஆஃப் த செவன் ஸ்பேரோஸ் அப்படிங்கிற மத கூட்டத்துக்குள்ள சேர்ந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு சாமியார் கோஷ்டி மாதிரி நீயும் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல செர்சி அதுக்கு அதுக்கெல்லாம் வேற ஆள பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த சீன் பெண்டோஸுக்கு வருது. லார்ட் வேரியஸும் டெரியனும் பேசிக்கிறாங்க. டெரியன் எதுக்காக என்ன காப்பாத்தினீங்கன்னு கேட்க அதுக்கு லார்ட் வேரியஸ் உங்க அண்ணன் ஜேமி தான் உன்னை காப்பாத்த சொன்னான். அவன் சொன்னதுக்காக தான் நான் அதை செஞ்சேன். அவனை பகைச்சுக்கிட்டு என்னால கிங்ஸ் லேண்டிங்ல இருக்க முடியாதுலன்னு சொல்ல டெரியன் அதுக்கு எங்க அண்ணனை பகைச்சுக்கிட்டு நீங்க அங்க இருக்கிற ரிஸ்க விட என்ன காப்பாத்துற ரிஸ்க்ங்கிறது ரொம்ப அதிகம். எதுக்காக அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுத்தீங்க? இப்ப என் கூடயே இங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் லார்ட் வேரியஸ் அதுக்கு நான் மக்களை காப்பாத்துறதுக்காக தான் அதை செஞ்சேன். உனக்கு உங்க அப்பாவோட அறிவும் இருக்கு, தனிப்பட்ட திறமையும் இருக்கு. உன்னோட திறமை மூலமா இந்த மொத்த மக்களையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னதும் டெரியன் அதுக்கு நான் ஒன்னும் மக்களை காப்பாத்த பிறந்த வீரன் கிடையாது அப்படின்னு சொல்ல லார்ட் வேரியஸ் அதுக்கு மொத்த வெஸ்ட்ரோஸையும் ஆள்றதுக்கு டாமனை விட பலசாலியான ஆள் தேவை. அதே நேரத்துல ஸ்டானிஷோட ஜென்டிலான ஆளாவும் இருக்கணும், நல்ல குடும்ப வாரிசாவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீ உதவி பண்ணா வெஸ்ட்ரோஸ காப்பாத்த முடியும்னு சொல்றாரு டெரியன் அதுக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்ல லார்ட் வேரியஸ் அதுக்கு அவன் யாரு சொன்னா? நான் சொன்னது அவள். லார்ட் வேரியஸ் சொல்ல வர்றது டெனேரியஸ் தான். லார்ட் வேரியஸ் கண்டினியூஸா பேசுறாரு, என் கூட மெரின் நகரத்துக்கு நீ வரலாம், அப்படி வர விருப்பம் இல்லைனா இங்கேயே பெண்டோஸ்ல குடிச்சு குடிச்சே செத்து போகலாம். உன் முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, நீ எதை தேர்ந்தெடுக்க போறேன்னு கேட்க நான் மெரின் நகரத்துக்கு வர்ற வழியெல்லாம் குடிச்சுக்கிட்டே வரலாமான்னு கேக்குறான். அதாவது டெரியன் டெனேரியஸ சந்திக்க சம்மதிச்சுட்டான். அடுத்த சீன் மெரின் நகரத்துக்கு வருது. உன்காய்க்கு போன டேரியோ இப்ப மெரின் நகரத்துக்கு வந்து சேர்றான். உன்காயில இருக்க மாஸ்டர்ஸோட வேண்டுகோளை சொல்றதுக்காக டேரியோ கூட ஒருத்தன் வந்திருக்கான். அவன் டெனேரியஸ் கிட்ட உன்காயோட பாரம்பரியமான ஃபைட்டிங் பிட்டை திரும்ப தரக்கணும்னு சொல்லி பேசுறான். டெனேரியஸ் அடிமைகளை வற்புறுத்தி சண்டை போடுற அந்த விளையாட்டை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்தவன் அங்க இனிமே அடிமைகள் சண்டை போட மாட்டாங்க, ரெண்டு சுதந்திரமான மனிதர்கள் தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கறான். ஆனா டெனேரியஸ் முடியாதுன்னு சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டு டெனேரியஸும் டேரியோவும் பேசிக்கிறாங்க. டேரியோ அந்த ஃபைட்டிங் பிட்ட தரக்கலாம்னு டெனேரியஸ் கிட்ட சொல்றான். நான் அந்த மாதிரி இருந்த நிறைய ஃபைட்டிங் பிட்ல தான் என்னோட திறமையை வளர்த்துக்கிட்டேன். நிறைய விதமான ஆட்கள் கூட சண்டை போட்டேன், என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஃபைட்டிங் பிட்ட சரியான முறையில நடத்தினா அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கும்னு சொல்றான். டேரியோ உன்னோட பவரை நீ காட்டணும்னு சொல்ல அதுக்கு டெனேரியஸ் என்கிட்ட நிறைய அன்சலிட் வீரர்கள் இருக்காங்கன்னு சொல்ல டேரியோ அதுக்கு நீ ஒன்னும் மதர் ஆஃப் அன்சலிட்ஸ் கிடையாது, நீ மதர் ஆஃப் டிராகன்ஸ். உன்கிட்ட டிராகன்களே இல்லனா நீ மதர் ஆஃப் டிராகன்ஸா இருக்க முடியாது. இப்படி டேரியோ டெனேரியஸ் கிட்ட டிராகன்களை விடுதலை பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல டெனேரியஸ் டிராகன்களை அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு அதை பார்க்க போறாங்க. ஒரே இருட்டா இருக்கு. டெனேரியஸ் டிராகன் எங்கன்னு பாக்குறதுக்காக முன்னாடி மெதுவா நகர்ந்து வர்றா. அப்ப டக்குன்னு ஒரு டிராகன் டெனேரியஸ் முன்னாடி வருது. டெனேரியஸ் பயந்துடுறா. அந்த ரெண்டு டிராகன்களும் செயின்ல அடைச்சதுனால ரொம்ப கோபமா இருக்கு. டெனேரியஸ் மேலேயே நெருப்பு விட்டு அங்கிருந்து போக சொல்லி துரத்துது. டெனேரியஸ் பயந்து போய் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து பெருமூச்சு விட்டுகிட்டு இருக்கா. அடுத்த சீன் கேஸ்டல் பிளாக்கு வருது. ஜான் ஸ்னோ மேன்ஸ் ரைடரை சந்திக்கிறான். மேன்ஸ் ரைடர் ஜான் ஸ்னோவை பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நீ என்னோட கைதியா இருந்த, இப்ப நம்ம லாஸ்ட் மீட்டிங்ல நான் உன்னோட கைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஜான் ஸ்னோ அதுக்கு இது ஒண்ணும் நம்ம லாஸ்ட் மீட்டிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டானிஷோட நிபந்தனைகளை சொல்றான். ஆனா மேன்ஸ் ரைடர் அந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். சம்பந்தமே இல்லாத இன்னொரு ஆளோட போருக்கு என்னோட மக்களை பயன்படுத்துறது ரொம்ப தப்பு, அந்த தப்ப நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்லாம யாரு முன்னாடி மண்டியிட மாட்டோம்னு நாங்க உறுதிமொழி எடுத்திருக்கோம். இப்ப என்னோட உயிருக்கு பயந்து நான் ஸ்டானிஷ் முன்னாடி மண்டியிட்டா என்ன நம்பி வந்த மக்கள் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு மேன்ஸ் ரைடர் சொல்ல ஜான் ஸ்னோ அதுக்கு போர்னா ரத்தம் சிந்தியாகணும்னு நீ தானே சொன்னேன்னு சொல்ல மேன்ஸ் அதுக்கு நான் சொன்னது எங்களோட போர்ல, சம்பந்தமே இல்லாத வெளியாளோட போர்ல என்னோட மக்கள் ரத்தம் சிந்துறத என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஜான் ஸ்னோ அதுக்கு ஒயிட் வாக்கர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க, இந்த நிலைமையில இது தேவையான்ற மாதிரி கேக்குறான். ஆனா மேன்ஸ் ரைடர் எந்த குழப்பமுமே இல்லாம தன்னோட முடிவுல கரெக்டா நிக்கிறான். ஜான் ஸ்னோ வெளியே போகும்போது மேன்ஸ் ரைடரை பார்த்து நீ தவறான முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்ல அதுக்கு மேன்ஸ் ரைடர் தவறான முடிவாவே இருக்கட்டும், என்னோட முடிவை நானே எடுக்கிறதுல தான் என்னோட சுதந்திரம் இருக்குன்னு மேன்ஸ் ரைடர் சொல்றான். அன்னைக்கு ராத்திரி மேன்ஸ் ரைடருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அவனை இழுத்துட்டு வர்றாங்க. மேன்ஸ் ரைடருக்கு கொடுக்க போற தண்டனை என்னன்னா அவனை உயிரோட வச்சு எரிக்கிறது தான். இந்த எரிக்கிறது அவிக்கிறது இதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இந்த மெலிசாண்ட்ரே தான். ஸ்டானிஷ் கடைசி நேரத்துல கூட என் முன்னாடி மண்டியிடு உன்னை விட்டுடுறேன்னு சொல்றான். ஆனா மேன்ஸ் ரைடர் கடைசி வரைக்கும் முடியாதுன்னே சொல்லிடுறான். மேன்ஸ் ரைடர் அந்த கட்டையில கட்டுறாங்க. மெலிசாண்ட்ரே நெருப்பு வைக்கிறா. அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. மேன்ஸ் ரைடர் வழியை பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கான். நைட் வாட்ச் வீரர்கள், ஸ்டானிஷோட ஆட்கள், கைதியா இருக்க ஒயிலிங்ஸ்னு எல்லாருமே அதை பாக்குறாங்க. மேன்ஸ் ரைடரோட உடம்பு ஃபுல்லா நெருப்பு பரவ ஆரம்பிக்குது. ஜான் ஸ்னோ அதை பார்க்க முடியாம அங்கிருந்து போயிடுறான். சில வினாடிகள்லயே வழி தாங்க முடியாம மேன்ஸ் ரைடர் கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு எங்கிருந்தோ ஒரு அம்பு வந்து மேன்ஸ் ரைடரோட இதயத்துல சொருகுது. யாரு அம்பு விட்டதுன்னு பார்த்தா ஜான் ஸ்னோ தான் விட்டுருக்கான். மேன்ஸ் ரைடர் கொஞ்சம் கொஞ்சமா நெருப்புல வந்து நரக வேதனையில சாகுறதுக்கு ஒரே செகண்ட்ல மேன்ஸ் ரைடரை கொண்டு அவனுக்கு நிம்மதியான சாவை கொடுக்கலாம்னு தான் ஜான் ஸ்னோ அப்படி பண்ணிருக்கான். எல்லாரும் ஜான் ஸ்னோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜான் ஸ்னோ அங்கிருந்து போறான். இதோட இந்த எபிசோடு முடியுது.